லகாய் ரோயி. அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரத்துக்கும் நடுவே இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்னை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு அலான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். ஆகார் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு தனக்குள்ளே மிகவும் சந்தோஷமாயிருக்கிறாள். கர்த்தர் ஆகாருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகார் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாள். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். ஆகாரை பொறுத்த அளவில் கர்த்தருடைய நாமம் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாகவே இருக்கிறது. கர்த்தர் மெய்யாகவே நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய மனம் திரும்புதலை அறிந்திருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதையும் அவர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். கர்த்தருடைய கிருபை ஆகாருக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஆகார் அவரை நன்றியோடு துதிக்கிறாள். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஆகார் கர்த்தருக்கு தன்னுடைய நன்றியையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறாள். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரோடு பேசிக் கொண்டிருக்கும் வரையிலும் தன்னோடு பேசுகிறவர் யார் என்பதை ஆகார் ஒருவேளை அறியாதவளாயிருக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரிடம் பேசிவிட்டு அங்கிருந்து போன பின்பு அவள் கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி பார்த்திருக்கலாம். அதன் பின்பே தன்னோடு பேசினவர் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை ஆகார் அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவு ஊருக்கு போனார். அவரோடு கூட இரண்டு சீஷரும் போனார்கள். கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். லூக்கா 24:31-32. இயேசு கிறிஸ்து இரண்டு சீஷர்களோடு பேசிக்கொண்டு போனபோது தங்களோடு பேசுகிறவர் கிறிஸ்துவானவர் என்பதை அந்த சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதுபோலவே தன்னோடு பேசுகிறவர் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை ஆகாரும் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆகார் இப்போது ஆபிராமின் கூடாரத்தில் இல்லை. ஆகாருக்கு பக்கத்தில் பலிபீடம் எதுவும் இல்லை. அவள் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே ஒரு நீரூற்றண்டையில் இருக்கிறாள். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை அந்த நீரூற்றண்டையில் காண்கிறார். ஆகாரும் அவரை அந்த இடத்திலே காண்கிறாள். ஆகார் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவரை எதிர்பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, ஆகார் இப்போது தன்னுடைய நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய வீட்டிலே அவளுக்கு பணிவிடை செய்யவும் இல்லை. ஆகார் இப்போது தன் நாச்சியாரை விட்டு எகிப்து தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் தவறு செய்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகார் கர்த்தரை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய தூதனானவரோ ஆகாரை அந்த நீரூற்றண்டையில் காண்கிறார். ஆகாரும் அவரை அந்த இடத்தில் காண்கிறாள். ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். யோவான் 14:22. ஆகார் கர்த்தருடைய தூதனானவரை நீரூற்றண்டையில் காண்கிறாள். ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லகாய் ரோயி என்னப்படுகிறது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் இந்த துறவண்டையில் வியாகுலத்தோடும் மனவேதனையோடும் மனவடிவோடும் இருக்கிறாள். இந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய மகிமை அவளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது.
பெயர் லகா ரோயி என்னும் பெயருக்கு தேவனை கண்ட பின்பு நான் ஜீவிக்கிறேனா அல்லது கண்ட பின்பு ஜீவனுள்ள துறவு என்பது பொருளாகும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பெயரிட்டு அழைப்பது எகிப்தியரின் வழக்கம். அந்த பெயரில் அந்த தெய்வத்தின் சுபாவங்களும் அடங்கியிருக்கும். இதன் அடிப்படையில் ஆகார் தேவனை நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டு அழைக்கிறாள்.